எல்லாம் வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டு வச்சு செய்யுங்க போங்க, அப்பதான் எனக்கு வியூவர்ஸ் கிடைக்கும். பரதேசி புண்டாமா அவனுங்களை, அந்த தேவடியாக்காக சொந்த நண்பனையே போய் கேவலமா பேசுற புண்டை, அவதான் பச்சை தேவடியான்னு நல்லா தெரியுது தானே புண்டை. சாரி புண்டை தாயொலி தான் வந்து அரிப்படுத்த புண்டைங்க வந்துட்டானுங்க. நாங்கெல்லாம் வந்து பொத்திட்டு கேட்போம், உன்னோட கூட்டத்துல இருக்கிற அந்த பொண்ணாச்சிங்கெல்லாம் வந்து உன்னை ஓக்கத்துக்கோ இல்ல அவ புண்டைய ரக்கத்துக்கோ உனக்கு ஆமா சாமி போவோம், ஆனா இங்கெல்லாம் அது வேலைக்கு ஆகாது மச்சி. பரதேசி நியாயமா இருந்தா நான் நியாயமா நடந்துகிட்டேன், என்கிட்ட வாழாட்டின எவனா இருந்தாலும் கிழிச்சு விட்டுருவேன், என்ன வந்து வார்னிங் விட்டுறாது பருப்பு புண்டை. இங்க வாடா மலேசியாக்கு, அவன் மலேசியால இருந்து சிங்கப்பூருக்கு வந்து உன் வெற்றிய காட்டி பாக்கலாம். ஆயிஸ் வாட்சிங்க பேரை பது கண்ணு கழுவுற பேஜு, இவரே பேர் பேரை கண்ணு கழுவுற பேர் வச்சுக்கிட்டு மூஞ்சி கூட இது வரைக்கும் காட்டினது இல்ல இந்த பொட்டை நாய். டே ஐஸ் வாட்சிங் புண்டை, நானாச்சும் மூஞ்ச காட்டியிருக்கேடா, நீ மூஞ்ச கூட காட்டினது இல்லடா, என் போட்டோ பூரா எல்லாத்துக்கும் இருக்குடா, உன் போட்டோ கூட வச்சது இல்லடா, நீ எல்லாம் சண்டை போட வந்துட்ட வெக்கமா இல்ல ஐஸ் வாட்சிங். நீ பொம்பளை, நீ பொம்பளையா ஆம்பளையாடா, கீலா கீலா இரண்டும் சண்டை போட்டுதுங்க. நான் கார்த்திக் நம்ம பிகோல வந்திருக்கல, ஸோ அதனால நான் வந்து அழகா பேசுறேன், நீ சண்டைலாம் வேணா ரிலாக்ஸ் பண்ணுங்க கூல் டவுன் பண்ணுங்க அப்படி சொல்றேன். என்கிட்ட வந்து வார்னிங் சொல்றான் இவன் ஐஸ் வாட்சிங்னு, வார்னிங் இல்லை என்கிட்ட வந்து நீ இப்படி செய்யக்கூடாது செஞ்சா நான் இப்படி கிழிச்சிடும் அப்படி கிழிச்சு வருது, அதுவும் என்கிட்ட வந்து நான் பயந்துருவேன் கேரா சொல்லிட்டுதான் இருக்கோம். இந்த சுன்னிக்கும் பயந்தது இல்லை சரியா, பொத்திட்டு போ, உன்ன மாதிரி பல பேரை நாங்க பாத்துட்டோம். ஐஸ் அடிக்கிற நாய், ஆமா அது ஐஸ் அடிக்கிறோ எதை அடிக்கிறோ. நோ ஹி இஸ் லைக் யூசிங் வல்காரிட்டிஸ் கீழே வந்து அப்படி தப்பு தப்பா பேசுறான், ஏன் ப்ராட்லி எழுதிக்கிட்டு எனக்கு வார்னிங் விட்டுறான், என்னமோ இவன் சொத்த நான் எடுத்துக்கு தின்ன மாதிரி இவன் காசுல நான் வாழ்ற மாதிரி. தேவடியா பைய பிச்சைக்காரர் தேவடியா, நீ எத்தனை பேருக்கிட்ட கடை வாங்கிட்டு உட்காந்துருக்கியோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். மூஞ்ச காட்ட வக்கு இல்லாத பொட்ட பையெல்லாம் என்ன வந்து சண்டை போடக்கூடாது சரியா. இங்க உன்ன ஒருத்தன் வந்தானே அதிகமா ரவியுமா, இவனும் ஒருத்தன், டேய் பொட்டையடே இந்த மூஞ்ச காட்டாம என்கிட்ட வந்து சண்டை போடாத, எனக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்கு எல்லாரையும் பார்த்தா சரியா. மூஞ்ச காட்டிட்டு வந்து சண்டை போடியே, உன் போட்டோ வச்சுட்டு சண்டை போட்டுடா, பொட்டைக்கு மாதிரி மூஞ்ச காட்டாம பின்னால இருந்துகிட்டு சண்டை போடாத. பரதேசி புண்டாம அவனுங்களை, கிழிச்சு விட்டுற வேண்டாம் தேவடியா பயலுங்களை, என்கிட்ட வந்து இந்த இந்த அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. புண்டிய வேற நக்குவானுங்க, அந்த கழுட்டு புண்டிய தொங்கி போன புண்டிய போல தலையை விட்டு விட்டு எடுப்பானுங்க, அந்த மாதிரி தேவடியா பயலுங்க என்கிட்ட வந்து வாழாட்டுறானுங்க, என்கிட்ட வந்து வார்னிங்க யாரு அதுவும் வித்தாரைக்கல்லி கிட்ட வந்து மூஞ்சம் மொகரை கட்டியும் கிழிச்சு விட்டுற வேண்டாம் தேவடியா பயலுங்களை. எதுக்குமே அஞ்சுல இதுல இவர் புதுசா வந்து என்கிட்ட வார்னிங் விட்டுறாரு. பச்சை தாயொலி எத்தனை பேரை வந்து இவக்கு எடுத்துட்டா அவக்கு எடுத்துட்டானு, இந்த நாய் அதை பத்தி சொல்லுது அவங்க வந்து இவங்கள பத்தி சொல்றாங்க, எனக்கே தெரியல யாரெல்லாம் நீங்களா இங்க இருந்து வர்றீங்க காமெடி பீஸ் எழுகட்ட புண்டை. நீ சொல்லிட்டா இங்க புண்டாமாவ ஆயிடுவேனா, நீ தான் ஒரு புண்டாமாவன், அதனால தான் நீ ஊரு பூரா புண்டாமாவ சொல்லிட்டு இருக்க தேவடியா பையல. முத்துப்பாண்டி கிட்டு பாண்டின்னு சொல்லிட்டு இல்ல, யார வந்து நான் மேல தூக்கணும் எனக்கு அவசியம் இல்லை, நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாது சரியா, எனக்கு வந்து என் பேச்சு தான் இங்க எடுபடும் என் ப்ரோல, மத்தவங்க பேசணும்னு அவசியம் இல்லை. உன் சுண்ணி உம்பெல்லாம் முடியாதுடா, உன் சுண்ணி சின்னதா இருக்கும், எனக்கு ஏற்கனவே பெரிய சுண்ணி ஆள் இருக்கு, அந்த சுண்ணியை நான் உம்பிக்கிறேன் சரியா, எனக்கு பொட்டை சுண்ணியெல்லாம் பிடிக்காது. அந்த சுனி வந்து மூஞ்ச காட்டும் அது ஆம்பளை, உன்ன மாதிரி பொட்டையும் இல்லை மூஞ்சே காட்டுல, நீ நீ ஏதோ ஒரு ஐடியில வந்து ஒளிஞ்சிட்டு வந்து அப்படியே உங்க அம்மா ஸ்கர்ட்ல ஒளிஞ்சிட்டு வந்து இப்ப வந்து நீ பேசுற இந்த தைரியம் பா, பெரிய தைரியம்டா உனக்கு, என்ன ஒரு தைரியம் பாரு. ஹலோ இந்த தைரியம் எல்லாம் எனக்கு வேணாலா, எனக்கு சிரிப்பு தான் வருது, சுனி இருக்கான்னு கூட தெரியல எனக்கு. புண்டாமாவ அவ கார்த்திகோட ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு எனக்கு இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்றா தப்பா, இப்ப எனக்கு தெரியாதுயா நீ.